ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிருக்க லூப் லபேட்டா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேர் சவி அப்படின்றது. இவங்க இப்ப பிரெக்னண்டா இருக்காங்கன்னு தெரிய வருது, இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் டாப்ல நின்னு குதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எதுக்காக இந்த முடிவு வந்திருக்காங்க அப்படின்னு இன்னொன் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இவங்க ரன்னிங் ரேஸ பொறுத்த வரைக்கும் நிறைய சாம்பியன்ஷிப் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட ட்ரைனர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பாவா தான் இருப்பாரு. இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா ஒரு மேட்ச், அந்த மேட்ச்ல ஜெயிச்சா இவங்களோட லைஃபே மாறிடும். அந்த மேட்ச்லயும் இவங்க செம்ம ஸ்பீடா ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்லிப் ஆகி கால பெருசா ஒரு அடிபட்டுரும், அதனால இவங்களுக்கு ஆபரேஷன் மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்க பொண்ணால ஓடலாம் முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஈரனால தாங்க முடியல, அதனால தான் சூசைட் பண்ணிக்கலாம் நினைப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு, அவரோட பேர் சத்யா அப்படின்றது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவங்களை தடுத்து நிறுத்துறாரு. எதுக்காக என்ன காப்பாத்தீங்க அப்படின்னு ஹீரோயினும் கோவப்படுறாங்க. இப்ப ஹீரோவா உங்களுக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அவர் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தான் வேலை செய்வாரு. அதே மாதிரி இவருக்கு கேம்லிங்னா ரொம்ப பிடிக்கும். கேம்லிங்ல நிறைய காசை விடுவாரு, நிறைய கடன் எல்லாம் கூட வச்சிருப்பாரு, அதனால அடிக்கடி இவரை அடிச்சுதான் அனுப்புவாங்க. இவங்களும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணி ஒரே வீட்டுல இவங்க ரெண்டு பேருமே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் ஏதாவது வேலைக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணி வேலையை பத்தி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு பெரிய பாத்துக்கிற வேலையை உங்களுக்கு வருது. சரி, அந்த வேலையை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த வேலையை பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட ஈரன் அந்த பெரிய ஒரு வீட்டுல தான் இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு கால் வருது, இவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் தான் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, என்னோட லைஃபே முடிஞ்சு போச்சு, விக்டர் என்ன உயிரோட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. புலம்பாம நடந்ததை தெளிவா சொல்லு அப்படின்னு ஈரனும் கேக்குறாங்க. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோட பாச பொறுத்த வரைக்கும் அவர் ஹோட்டல் மட்டும் ரன் பண்ண மாட்டாரு, சைட்ல சில இல்லீகல் வேலையும் பண்ணுவாரு. ஒரு பொருளை ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும், 50 லட்சம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணும், உனக்கு 60 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் ஓகே நான் ஈஸியா முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னோட சேஃப்டிக்காக கன்னை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாசம் கண்ணு தராரு. ஹீரோவும் அந்த கண்ணை வாங்கிட்டு பார்க்க வேண்டிய நபரை பாக்குறதுக்காக வர்றாரு. அந்த இடத்துல இருக்க நபர் என்ன பண்றாருன்னா, அந்த பார்சலை வாங்கிக்கிறாரு. இந்த காசு அப்படின்ற மாதிரி பேக்ல காசு கொடுத்து விட்டுருவாரு. இவரும் சந்தோஷமா இப்ப பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. வேலை நினைச்சதை விட சீக்கிரமா முடிஞ்சிச்சேன்னு நினைப்பாரு. அப்பதான் பக்கத்துல உட்காந்து இருக்க ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். இது ரொம்ப நல்ல ஸ்மெல் தருது, எனக்கும் தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கி இவரும் அடிப்பாரு. இப்ப ஹீரோவும் சம்ம போதையில இருக்காரு. அந்த நபரும் என்ன சொல்றாருனா, போலீஸ் வராங்க, முதல்ல கீழே போடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா போலீஸ் உள்ளே வந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் பயந்து என்ன பண்றாருன்னா, அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடறாரு. இப்ப போலீஸும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வராங்க. இப்ப போலீஸ் வேற சைட்ல தேடுவாங்க, ஹீரோ வேற சைட்ல ஒளிஞ்சிருக்காரு. நம்ம போய் பேக் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பேக் எடுக்கிறதுக்காக வராரு. அந்த இடத்துல பார்த்தா இவர் வச்ச பேக் இல்ல, யார் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் நடந்ததுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அந்த பேக்ல 50 லட்சம் இருந்ததா சொல்றாரு. எது 50 லட்சமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படியாவது நான் காசை பரட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்றாங்க. உண்மையா வந்துருவல அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா நான் வந்துடுறேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப யார்கிட்டயாவது கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கான்டாக்ட்ல பாக்குறாங்க. அப்பா கிட்ட போலாம்னு தோணுது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாத்துக்கிற பெரியவர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவை பாக்குறதுக்கு சீக்கிரமா போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா ஓடி வந்துட்டு இருக்காங்க. நிறைய வண்டி எல்லாம் கிராஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஒரு டாக்ஸியை பாக்குறாங்க. அந்த டாக்ஸி டிரைவரை நமக்கு காட்டுறாங்க. அவனோட பேர் ஜாக்கப் அப்படின்றது. ஜூலியா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான். ஆனா அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜாக்கப்பும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோயினும் வந்து இவனோட டாக்ஸில ஏறுறாங்க. இந்த இடத்துக்கு போகணும் சொல்றாங்க, என்னால எந்த இடத்துக்கும் போக முடியாதுன்னு சொல்றான். இவங்களும் டென்ஷனா என்ன பண்றாங்கன்னா, கண்ணாடியை உடச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த ஒரு போலீஸ் தான் கவனிச்சிருவாரு. ஏ நில்லு, எதுக்காக அவனோட கண்ணாடியை உடச்சு அப்படின்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஓடிட்டு இருக்க ஒரு பஸ்ல ரன்னிங்லேயே ஏறிடுறாங்க. இப்ப பஸ்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பஸ் நமக்கு தெளிவா காட்டும் போதுதான் ஹீரோ கிட்ட ஒருத்தன் பேக் அச்சான் பாத்தீங்களா, அவன் அங்க உட்காந்து இருக்கிறது தெரியுது. போலீஸும் இந்த பஸ்ஸை மடக்கி செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள வந்து செக் பண்றாரு. ஆனா ஹீரோயின் அந்த இடத்துல இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன ஸ்டாப்லயே ஹீரோயின் இறங்கிருப்பாங்க. அவங்க அப்பா ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான் வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், எனக்கு 50 லட்சம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எது 50 லட்சமா அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. இந்த இடத்துல தான் அப்பாக்கும் இவங்களுக்கும் நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவனை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, என்னைக்காவது ஒரு பெரிய பிரச்சனையில உன்னை மாட்டி விட போறான்னு சொல்லியிருப்பாரு. அன்னைக்கே சொன்னல, இவனால நீ பிரச்சனையில மாட்டுவேன்னு கேட்டியா அப்படின்றது. அப்பா அதெல்லாம் இப்ப தேவையில்லை, எனக்கு காசு தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவரை என்கிட்ட காசு எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. அப்பதான் அப்பாவோட கே பார்ட்னர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் கையில ஈரோயினோட அம்மா ரிங் இருக்கு. இதை பாக்குற இவங்களும் செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப அவரை தள்ளி விட்டு அங்கிருந்து வேகமா வெளியே வராங்க. அந்த இடத்துல 50 லட்சத்துக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஆட பாக்குறாங்க. இதை பார்க்கும் போது இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. அந்த ஆடு மேலேயே ஒரு கல்லை தூக்கி விசிடுறாங்க. அந்த கல் சாப்பிட்டு இருக்க ரெண்டு பேர் மேல வந்து விழுது. இப்ப
இப்பதான் இவங்க ரெண்டு பேரோட கதை என்னன்றத நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட அப்பா ஒரு நகை கடை தான் வச்சிருப்பாரு, ஆனா பசங்க கிட்ட ரொம்ப கஞ்சத்தனமா நடந்துப்பாரு, வெறும் 100 ரூபா தான் இவங்க கிட்ட தருவாரு. இதனால அப்பாவோட கடையை திருடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் இப்ப ரெண்டு பேருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மிரட்டி 50 லட்சம் வரைக்கும் கேட்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க கிட்ட ஒரு போலியான கண்ணு மட்டும்தான் இருக்கு, அதனால காசை மிரட்டி வாங்கிட்டு சீக்கிரமா கிளம்பிடணும்னு முடிவு பண்றாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்றாரு, காசு ரெடியான்னு கேக்குறாரு. இவங்களும் ரெடி இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் எதுவும் வேலைக்கு ஆகாது, இன்னும் எனக்கு 20 நிமிஷம் கூட டைம் இல்ல, நான் பேசாம இந்த நகை கடையை கொள்ளடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு கடையோட பேரை சொல்றாரு. இவங்களும் வேணாம்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த கடையில் நடந்த ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்க நகை வாங்குறதுக்காக ஹீரோயினும் ஹீரோவும் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வச்சே ஹீரோ மேரேஜுக்கான ப்ரொபோசல பண்றாரு, ஆனா ஹீரோயின் அதை அப்ப ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அப்படி முட்டாள்தனம் பண்ணிடுறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு வேற வழியே இல்ல, அதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் எப்படியாவது அவரை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினை துரத்தின போலீஸும் ஒரு நண்டு கடைக்கிட்ட நிக்கிறாரு, நண்டு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் ஓடுறத பாக்குறாரு, இவளை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பைக்லயே துரத்திட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஒரு வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. ஹீரோயினும் வேகமா காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதிச்சு வெளியே போயிடுறாங்க, ஆனா போலீஸால அதை தாண்ட முள்ள மாட்டிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் ஓடிட்டு இருக்கும் போதுதான் சர்ச்சில் ஒரு கல்யாணத்தை பாக்குறாங்க. இந்த ரூட் வழியா போனா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த கல்யாணத்துக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. இப்ப அந்த சர்ச்சோட பேக் சைடு வேகமா வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு டாக்ஸியும் இருக்கு, டாக்ஸி இந்த கடைக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. டாக்ஸி எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி இவரும் ஹீரோயினை பாக்குறாரு. நீ தானே என்னோட கண்ணாடியை உடைச்ச அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கோவம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவன் தானே இங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் வெளியே வராங்க. இன்னொன்று கண்ணாடியும் உடச்சு விட்டாங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப பசங்களும் கடைக்குள்ள நுழையலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஹீரோவும் அந்த கடைக்குள்ள நுழையலாம் அப்படின்ற மாதிரி வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட காசு வாங்கணும் அப்படின்ற மாதிரி விக்டரும் வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேம்ல நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த ஓனரை மிரட்டுறாரு, அவரை காசெல்லாம் எடுத்து வைக்க சொல்றாரு. இவர் காசை கலெக்ட் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வந்துடுறாங்க. இவரும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, ஓனரும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இவங்க மூணு பேருக்குள்ளயுமே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஜன்னல் வழியா தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. இப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல மீட் பண்ணிடுறாரு, எனக்கு காசு கிடைச்சிருச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பசங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட ஃபேக் கன் தான் இருக்கு, இருந்தாலும் மிரட்டி அந்த காசை கேட்கறாங்க. ஹீரோயினும் தந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, தந்தாலும் என்னோட உயிர் போக தான் போகுது, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பசங்களும் சுற்றுலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து ஷூட் பண்ற சவுண்ட் கேக்குது. ஹீரோயினும் பயத்துல அவங்க கண்ணை மூடி இருப்பாங்க. இப்ப திறந்து பார்த்தா அந்த ரெண்டு பசங்க அங்க இல்லவே இல்ல. இப்ப ஹீரோவை திரும்பி பார்த்தா அவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. ஆக மொத்தத்துல ஷூட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடையோட ஓனர் தான் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோவை எழுப்பி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு உயிர் போயிருச்சு, இவங்களும் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே பேசிக்கிட்ட ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு நாள் சத்யவான் சாவித்ரியை பத்தி பேசியிருப்பாங்க, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இவங்களோட பேராவும் இருக்கும். சத்யவான் சீக்கிரமா இறந்துருவான் அப்படின்றதுக்காக யாருமே அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சாவித்ரி அதெல்லாம் நினைக்காம லவ் பண்றான், அதனால இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. எல்லாமே கொஞ்ச நாள் சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு, ஆனா சத்யவான் திடீர்னு இறந்துட்டாரு. இதை சாவித்ரியால ஏத்துக்கவே முடியல, கடவுள் கிட்ட வேண்டி இருக்காங்க, என்னோட கணவனை எப்படியாவது எனக்கு திரும்பி தாங்க அப்படின்ற மாதிரி. கடவுளும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தாரு, நீ சொன்ன கதையெல்லாம் போதும், இதெல்லாம் கதையில தான் நடக்கும், நிஜத்துல நடக்காது அப்படின்ற மாதிரி ஈரினும் கதையை பாதியிலேயே நிறுத்த சொல்லிடுவாங்க. இப்ப அப்படியே நமக்கு கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஈரின் திரும்பி அதே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா ஈரனுக்கு மொத வாட்டி நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு. இப்ப ஹீரோ கால் பண்றாரு, இவங்களும் வேகமா வந்து அட்டன் பண்றாங்க. ஹீரோ மொத வாட்டி சொன்ன மாதிரியே சொல்றாரு, ஆனா ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா புரியுது. அப்ப நமக்கு மட்டும்தான் இது தெரியுது போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே இந்த வாட்டியாவது ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. போன வாட்டி கரெக்டா ரோட கிராஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா இந்த வாட்டி ஒரு வண்டி இவங்க மேல மோதிருது, இவங்களுக்கும் அடிபட்டிருக்கு. ஆனா ஓனர் என்ன பண்றாருன்னா, வண்டிக்கு எவ்வளவு டேமேஜ் தெரியுமா, காஸ்தா அப்படின்றாரு. இவங்களும் கோவப்பட்டு அவர் அடிச்சிடறாங்க. இங்க இருந்து முதல்ல கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டாக்ஸில ஏறுறாங்க. இந்த வாட்டியாவது டாக்ஸி எடு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க. ஒருத்தனை அடிச்சுட்டு தப்பிக்கவா பாக்குற, நீ ஜெயிலுக்கு தான் போனோம் அப்படின்ற மாதிரி போலீஸும் பின்னாடியே வர்றாரு. இப்ப டாக்ஸி டிரைவர் கிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுன்னு சொல்றாரு. யாருக்கும் வண்டி வராது அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். இப்ப இவரும் மிரட்டி வண்டியை எடுன்னு சொல்றாரு. இவனும் கோவத்துல என்ன பண்றானா, எதுலயாவது வண்டியை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க. அவனும் செம்ம ஸ்பீடா வரான், ஒரு பஸ்ல போய் வண்டியை விட்டுறான். பேக திருடினவன் அந்த பஸ்ல தான் இருப்பான், இப்ப அவனும் அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப இந்த காரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க மூணு பேருக்குமே எதுவுமே ஆயிருக்காது, ஆனா காயம் மட்டும் பட்டிருக்கும். ஒவ்வொருத்தரா வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஜேக்கப் அந்த கல்யாண பொண்ணுக்கு நிறைய கால் பண்ணிருப்பாரு, அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்ப அவங்களும் காலெல்லாம் பார்த்து இவருக்கு கால் பண்றாங்க, ஆனா இவர்கிட்ட போன் இல்ல. இவரும் அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் அப்பா இடத்துக்கு வராங்க. அப்பா எனக்கு 50 லட்சம் வேணும் அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல அவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட 50 லட்சம் இருந்தது, ஆனா இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்கு, காசு கிடையாது. இப்பதான் 300 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் அப்பா ஒருத்தங்கிட்ட காசு வாங்கியிருப்பாரு, அதனால பத்திரம் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க
கிட்ட காசை கொடுத்து பத்திரத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி 50 லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்து தான் பத்திரத்தை வாங்கியிருப்பாரு. இவங்க கிட்ட இருந்து தான் ஹீரோ காசை வாங்கியிருப்பாரு. நடந்ததெல்லாம் அப்பவும் சொல்லி முடிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் நம்புற மாதிரி இல்ல, ஒழுங்கா காசை எடுத்து தந்துருங்க அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இவரும் பயப்படுறாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெண்டு பேருமே கேன்றதை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்கு சொல்லணும்னா தாராளமா சொல்லிக்கோ அப்படின்னு அப்பா சொல்லிடுறாரு. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க கிட்ட இருக்க அந்த ரிங்க வாங்கி தாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிங்க சடனா புடுங்கிடுறாங்க. இப்ப வேகமா வெளியே வந்துடுறாங்க. இருந்தாலும் தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணவும் செய்து இப்ப அண்ணனும் தம்பியும் திருடுறதுக்கான பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. என்ன காசு ரெடி ஆச்சா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் நம்ம ரெடி ஆகலன்னு சொன்னா அவன் கண்டிப்பா அந்த வேலையை தான் செய்வான், அதனால ரெடி ஆயிடுச்சுன்னு போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க. அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றான். ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் செம்ம ஸ்பீடா ஓடி வராங்க. இந்த விஷயத்த போலீஸும் கவனிக்கிறாரு. போலீஸும் இப்ப துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஓடிடுறாங்க. அங்க காம்பவுண்ட் சவரை தாண்டிடுறாங்க. ஆனா போலீஸால தாண்ட முடியல, அங்கேயே லாக் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோயினும் அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. தெரியாம அந்த மணப்பெண் இருக்கிற ரூம்க்கு வந்துருவாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவங்களுக்கும் காரணம் என்னன்னு புரியல. ஜாக்கப் தான் உன்ன அனுப்புனானா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஆர்வமா கேக்குறா. இவங்களுக்கு ஜாக்கப்னா யாருன்னே தெரியாது, அதனால இவங்களும் இல்லன்னு சொல்றாங்க. அந்த ஜாக்கப் யான் தான் இப்படி பண்றான்னு தெரியல. என்னோட கல்யாணத்திலேயாவது வந்து என்னோட கல்யாணத்தை நிறுத்தலாம்ல, எனக்கு யாரு கல்யாணம் பண்றதுனே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணே கடைசியா என்ன கேக்குறாங்கன்னா, நான் ஜாக்கப் கூட போவா இல்ல இந்த கல்யாணத்தை பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த கல்யாணத்தையே பண்ணு, அதுதான் உன்னோட லைஃப்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ சொல்றதுதான் கரெக்ட், நான் இந்த கல்யாணத்தை தான் பண்ண போறேன் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஜாக்கப் இந்த ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காரு, அங்க தொங்கிட்டு தான் இருக்காரு. இப்ப அந்த மணப்பெண்ணும் ஜாக்கப்பை பாத்துறாங்க. அப்ப இவங்களை கூப்பிடுறதுக்காக மாப்பிளையும் வந்துடுறாரு. நீ ரெடியான்னு கேக்குறாரு. இவங்களும் ஜாக்கப்பை இங்க இருந்து போ வைக்கணும் அப்படின்றதுக்காக மாப்பிளைக்கு கிஸ் பண்றாங்க. இதை பாக்குற ஜாக்கப்பும் ஃபீல் பண்றாரு, மேல இருந்து கீழே விழுந்துருவாரு. இப்ப ஹீரோவும் யார்கிட்டயாவது தீப்பெட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ரெண்டு பேர்கிட்ட வர்றாரு. அவங்க கிட்ட கேக்குறாரு. அவங்களும் ரொம்ப தெனாவுட்டா பேசுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடான்னு சொல்றாங்க. யார்கிட்டடா தெனாவுட்டா பேசுறீங்க, என்கிட்ட கன் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுக்க வர்றாரு. ஆனா அது கையில இருந்து ஸ்லிப் ஆகி அவங்க கையிலேயே போயிடும். இப்ப கன்னு எங்க கிட்ட இருக்கு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஹீரோவும் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுவாரு. நம்ம கிட்ட இப்ப உண்மையான கன்னு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. கடையை உடனே திருடணும் அப்படின்ற மாதிரி பிளானும் போட்டுட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் கேட்டுறாரு. இவனுங்க கடையை திருடதான் போறாங்களா, போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. இன்னும் 20 நிமிஷம் கூட இல்ல, உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பசங்களும் அப்பா கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க பேப்பர் எல்லாம் காமிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவும் பசங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. டே மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனும் ரியாக்ட் பண்ணிடுறான். மாட்டிக்காம தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, அப்பா அவங்க கிட்ட பிராங்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. கேமரால ரெக்கார்ட் இருக்கு பாருங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவும் பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப அண்ணனும் செம்மையா பயப்படுறான், பக்கத்துல வரான். பலார்னு ஒரு அற விடுறாரு. நீயும் இங்க வா அப்படின்ற மாதிரி சின்ன பையனையும் கூப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோவும் கால் பண்றாரு. ஹீரோயினோ வேகமா ஓடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க காசு அப்படின்னு கேக்குறாரு. என்கிட்ட காசு இல்ல, நான் வரலன்னா நீ இந்த இடத்துல கொள்ளடிச்சிருவா அப்படின்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்க. இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நான் யோசிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஏற்கனவே அந்த ரெண்டு கோமாளிங்க போயிட்டாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமா ரெண்டு பேர் போனாங்க, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆனா நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பசங்களும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உண்மையிலேயே இவரை மிரட்டினா என்ன அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. அதனால உண்மையிலேயே இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா காசை தந்துருங்கன்னு சொல்றாங்க. அவரை என்ன பண்றாருன்னா, சீக்ரெட் லாக்கர் மாதிரி வச்சிருப்பாரு, அங்கிருந்து 50 லட்சம் எடுத்து கொடுக்குறாரு. உடனே அவரை கட்டி போட்டு இவங்க ரெண்டு பேருமே வெளியே வராங்க. இவங்க ரெண்டு பேர் வெளியே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி இருந்து இவங்களை அடிக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வராங்க. இப்ப இவங்க அசுரம் போது மண்டிலேயே ஒரு போடு போட்டுறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு பேகை தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. நல்ல வேலை போலீஸ் வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அப்ப கரெக்டா இவங்களை ஜாக்கப் கவனிச்சிட்டு இருக்காரு. ஜாக்கப் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பாரு. இவங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஜூலியாவை எப்படியாவது கூட்டு போயிடலாம் நினைச்சேன், ஆனா என்னையா அவனையான்னு கேட்கும் போது நீ அவனை சூஸ் பண்ண சொன்ன, அதனால தான் உன் மேல எனக்கு கோவம் சொல்றாரு. நீ தான் அந்த ஜாக்கப்பா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஜாக்கப் கோவப்பட்டு என்ன பண்றான்னா, பக்கத்துல இருக்க ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவும் அங்கிருந்து பொத்துன்னு கீழே விழுறாரு. ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப மூணாவது வாட்டியா இவங்களுக்கு இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களும் இந்த வாட்டியாவது எல்லாத்தையும் சரியா முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உன்னால சரியா எதையும் முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களோட மனசாட்சி பேச ஆரம்பிக்குது. ஆனா இன்னொன்னு மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லுது. இவங்களும் என்னால முடியும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சத்தியா 50 லட்சம் காணுன்றது எனக்கு நல்லா தெரியும், நீ தேவையில்லாம எதுவும் யோசிக்காத, நான் சொல்ற இடத்துல நில்லு, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்றாங்க. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பாக்கு கால் பண்ணி சாரி கேட்கலாம் தோணுது. இப்ப அப்பாக்கு கால் பண்ணி, அப்பா உங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி நான் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் நடந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நானும் உன்கிட்ட நிறைய விஷயத்துல கோவப்பட்டிருக்கேன், குறிப்பா சத்திய விஷயம்
விஷயத்துல கூட உங்ககிட்ட நான் கோவம் தான் பட்டிருக்கேன், அதை நானும் கொஞ்சம் மாத்திக்க பாக்குறேன், சத்யாவை நானும் புரிஞ்சுக்க பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பேசி முடிச்சுட்டு சந்தோஷமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஈரேனோ ஜாக்கப்ப பாக்குறதுக்காக வராங்க. இங்க இருந்தே ஃபீல் பண்ணா யாருக்கு தெரியும் ஜூலியா உனக்கு வேணும்ல அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி ஜூலியாவை பத்தி தெரியும் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் சொல்ற மாதிரி கேளு, உங்க ரெண்டு பேரை நான் சேர்த்து வைக்கிறேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. இப்ப திடீர்னு ஈரோ என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த 50 லட்சத்தை தொலைச்சது நானு, அந்த பிரச்சனையை நான் தானே சால்வ் பண்ணும், நான் எதுக்காக சவி கிட்ட ஹெல்ப் கேக்குறேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சவியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் அவ என்னோட மேரேஜ் ப்ரொபோசல ரிஜெக்ட் பண்ணிருக்கா, இதுக்கு நான் தான் ஏதாவது பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த நகை கடையை கொள்ளடிக்கலாம் முடிவு பண்ணி நேரம் அந்த இடத்துக்கு வர்றாரு. அங்க இருக்கிற ஓனரை மிரட்டுறாரு, அவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அவரோட செயின்ல ஒரு மோதிரம் இருக்கிறத பாக்குறாரு. அந்த மோதிரத்தை வச்சே இவர் யாருன்றதை கண்டுபிடிச்சாரு. நீ சத்யா தானா அப்படின்னு கேக்குறாரு. இவரும் இல்ல இல்லன்னு சமாளிக்க பாக்குறாரு. ஆனா ஓனர் நல்லா கண்டுபிடிச்சாரு. ஓனரும் நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு வேண்டிய 50 லட்சத்தை நானே தந்துடுறேன், ஆனா நீ நகை திருடின மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு அது மூலியமா இன்சூரன்ஸ்ல நான் காசு சம்பாரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் இந்த டீலுக்கு ஏத்துக்கிறாரு. இப்ப ஈரேனோ ஜாக்கப் அந்த இடத்துக்கு வேகமா கொண்டு வந்துடுறாங்க. யாருமே பாக்காத மாதிரி ஜாக்கப் அந்த மனப்பெண்ணோட ரூம்க்கு அமைச்சிடுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே பேசி ஓரளவுக்கு சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லிப் லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஈரேனோ வராங்க. இவங்க தான் நம்மளை சேர்த்து வச்சது அப்படின்ற மாதிரி ஜாக்கப்பும் சொல்றாரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களை எப்படியாவது ஏமாத்துங்க, நாங்க கிளம்பி போயிடுறோம் சொல்றாங்க. இப்ப அந்த ஓனரும் என்ன பண்றாருன்னா, நிறைய நகையை பதுக்கி வச்சிடறாரு. போலீஸ் வரும்போது நீ தப்பிச்சு ஓடு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாரு. வேணும்ட்டு இவருக்கு காயத்தையும் ஏற்படுத்த சொல்லியிருப்பாரு. இப்ப போலீஸ்க்கு மட்டும் கால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளையும் ரிங்க மாட்டி விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு மனப்பெண்ணும் வராங்க. ஆனா அது மனப்பெண் கிடையாது, ஈரேன் தான். இப்ப பாதி தூரம் வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, சாரி இன்னொரு நாள் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப ஜாக்கப்பும் ஜூலியாவும் கார்ல வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஈரேன் ஓடி வந்துட்டு இருக்கும் போது காசு ரெடி பண்றதுக்கு நம்ம கேம்லிங் பண்ண என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப கேம்லிங் எல்லாம் நடக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட ரொம்ப கம்மி காசு தான் இருக்கு, அதை மாத்திடுறாங்க காயினா. இப்போ ஒரு நம்பர்ல பெட்டு கேட்டுறாங்க, 8 நம்பர்ல தான் பெட்டு கேட்டுறாங்க. இப்ப அந்த சக்கரமும் சுத்திட்டு இருக்கு, கடைசியில 8 தான் நிக்குது. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குது. ஈரேனோ அவங்களோட காசை வாங்கிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல ஈரோவும் காசு வாங்கிட்டு போலீஸ் வந்தா கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணன் தம்பிங்க வந்துடுறாங்க. அண்ணன் கடத்தல்கார மாதிரி நடிக்கிறாரு, தம்பியை மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப அப்பா கிட்ட பணம் கேட்கிறாரு. அப்பாவும் என்ன பண்றாருன்னா, ஈர கிட்ட இருக்க காசை கொடுக்க சொல்றாரு. உங்க பையனை விட அதிக பிரச்சனை எனக்கு இருக்கு, என்னால முடியாது அப்படின்னு ஈரோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஈர கிட்ட காசு வாங்குறதுக்காக அவரோட ஓனரான விக்டரும் கார்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. பசங்களோட டிராமாவும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஈரோவும் மிரட்டிட்டு அங்கிருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்த ஈரோக்கு ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல போலீஸ் போர்ஸே இருக்காங்க. இவரும் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சார் அவன் உள்ளதான் சார் இருக்கான், நிறைய பேரை புடிச்சு வச்சிருக்கான், எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு டிராமா பண்றாரு. இப்ப போலீஸும் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஈரேனோ கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரோ கிளம்பலாம் நினைக்கும் போது உள்ள இருக்கிற அப்பாக்கு கோவம் வருது. ஈரோ அங்கிருந்து தப்பிச்சுட்டா 50 லட்சம் சும்மா போன மாதிரி தான். அதனால அப்பாவும் என்ன பண்றாருன்னா, வேகமா ஈரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஈரோவும் கிளாஸ் உடஞ்சோன்னு பயந்துடுறாரு. இப்ப போலீஸும் அங்கிருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈரோவும் அங்கிருந்து தப்பிச்சு சைட்ல வந்துடுறாரு. போலீஸும் நிறுத்தாம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அப்பாவும் பையனும் புல்லட் நம்ம மேல பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்கிரட்டா இருக்கிற ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேர்கிட்டயும் காசு இருக்கு, ரெண்டு பேருமே சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரேன் சொல்றாங்க. ஈரோவும் சந்தோஷப்படுறாரு. இவங்க வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல ஒரு கார் இவங்களை மோதுற மாதிரி வருது. ஆனா நிறுத்திடுது. என்ன வேலை முடிஞ்சதா அப்படின்னு விக்டர் கேக்குறாரு. வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவரும் பைய தர்றாரு. அந்த பைய இவரும் வாங்கி வச்சிடறாரு. இந்த உன்னோட கமிஷன் அப்படின்ற மாதிரி இவருக்கும் ஒரு கட்டை எடுத்து தர்றாரு. அதே மாதிரி ஈரோ கிட்டே கண்ணை குத்துறாரு. நீ ஜெயிச்ச காசை வச்சு லைஃப ரன் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஈரோவும் ஈரேன் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஈரோ கிட்ட ஆட்டைய போட்டாரு பாத்தீங்களா, அவர் பக்காவா கோட் சூட் எல்லாம் மாட்டிட்டு வெளியே வர்றாரு. எதிர இருக்க ஈரோவை பாக்குறாரு, ஷாக் ஆகுறாரு. இப்ப ஈரோவும் அவரை பாக்குறாரு. இவன் தான் என்னோட காசை திருடினது அப்படின்ற மாதிரி அவரை வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாப்பிள்ளைய எல்லாருமா சேர்ந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி சமாதானப்படுத்தும் போது அங்க இருக்கிற ஒரு பொண்ணியும் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல அந்த நபரை ஈரோவும் ஈரேனோ துரத்திட்டு ஓடுறாங்க. இந்த இடத்துலயே படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.